வெல்கம் டு ஷாலினி ஸ்ரீதர் கிச்சன் இன்னைக்கு சேப்பங்கிழங்க வச்சு ஒரு சூப்பரான காரக்குழம்பு செய்யலாம் இது வந்து நல்லா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இதுக்கு நான் வந்து ஒரு அஞ்சு சேப்பங்கிழங்கு எடுத்து வேக வச்சுருக்கேன் நீங்கள் வேணால் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஒரு சத்தம் வச்சு எடுங்க இந்த மாதிரி நீங்கள் தனியாக வேக வைக்கும்போது பதமாக வெந்துடும் சீக்கிரமாகவும் இந்த கிழங்கு வந்து வெந்துடும் இப்போது அதை வந்து வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து வந்து கடாயில் நான் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் வந்து காஞ்சதும் கால் ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டேன் அடுத்து ஒரு அஞ்சாறு பல் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போது இதில் வந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க அடுத்து இது கூடவே நான் வந்து நல்லா பழுத்த ரெண்டு பெரிய தக்காளியும் எடுத்து தக்காளி மசிகிற அளவுக்கு இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்து தக்காளி வந்து மசிகிறதுக்காக கொஞ்சம் உப்பையும் சேர்த்துட்டேன் தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ இதெல்லாம் மசாலாங்கெல்லாம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் குழம்பு தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்து கூடவே வந்து இதில் தனியா தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் வந்து சீரகத்தூளையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போது சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா வந்து மீடியமில் வச்ச ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு குழம்பு இப்போ இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்க சேப்பங்களுங்க விருப்பமான சைஸில் வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே இது வேக வச்சதுனால இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்கும் முதலே போதும் இன்னும் சேர்ந்து குழஞ்சி வந்துடும் அதுக்காக நான் இப்போது கடைசியில் சேர்த்துருக்கேன் இப்போது கிழங்கு சேர்த்துனதும் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன் அப்போ குழம்போட டேஸ்ட் இன்னும் நல்லா தூக்கலாக இருக்கும் காரம் புளிப்பு இனிப்புமா கடைசியாக வாசத்துக்கு கொத்தமல்லி தூவி இறக்கியாச்சு இந்த குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சூடான சாதத்து கூட இட்லிக்கும் தோசைக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்